விஜய் தனது அரசியல் என்ட்ரி குறித்த அறிவிப்பை சில வாரங்களுக்கு முன்னாடி தெரிவிச்சிருக்காரு. அப்பொழுது வெங்கட் பிரபு இயக்கத்துல கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துல நடிச்சிட்டு வராரு. இதற்கு அடுத்ததா தளபதி 69 படத்துல நடித்து முடிச்சுட்டு அத்துடன் சினிமாவுக்கு குட் பை சொல்ல இருக்கிறதாக தகவல்கள் வந்திருக்கு. இதுதாக தளபதி 69 படம் டிவிவி பிலிம் சார்பில் உருவாக்கப்பட இருக்கு. இந்த படத்தோட இயக்குனர் குறித்த அறிவிப்பு மார்ச் அல்லது ஏப்ரலில் வெளியாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அப்பொழுது உருவாகி வரும் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட படப்பிடிப்பு ஏப்ரல் மாதம் முடிவடைஞ்சிடும். படத்துல அடுத்தடுத்து பாடல் காட்சிகள், சண்டை காட்சிகள் என ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு நடத்திட்டு வராரு வெங்கட் பிரபு. இந்த படத்தோட ஷூட்டிங் தற்பொழுது சென்னையை ஒட்டி நடைபெற்று வருது. இந்த படத்துல நடிகர் விஜய் கூட நடிகை மீனாட்சி சௌத்ரி நடிகையாக நடிக்கிறாங்க. இந்த படத்துல அப்பா மகன் இருவேறு கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்கிற விஜய்க்கு அப்பா கேரக்டருக்கு ஜோடியாக ஸ்னேகா நடித்திருக்கிறதாக சொல்லப்படுது. படத்துல மேலும் பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல், லைலா, மோகன் உள்ளிட்டவங்களும் லீட் கேரக்டர்கள் நடிச்சிட்டு வராங்க. இந்த படத்துல மகன் விஜய் கேரக்டர்களுக்காக லாஸ் ஏஞ்சல்ஸில் டீ ஏஜிங் தொழில்நுட்பத்தில் வரை இளமையாக காட்ட படக்குழுவினர் செயல்பட்டு வராங்க. இந்த நிலையில வர மார்ச் 1 இந்த படத்தோட அடுத்த கட்ட ஷெட்யூல் சென்னையில தொடங்க இருக்கு. நடிகர் விஜய் மற்றும் மீனாட்சி சௌத்ரி இணைந்து மண் செய்யும் பாடல் காட்சி அந்த நாளில் படமாக்கப்பட இருக்கு. இதற்கான செட் வேலைகள் தற்பொழுது முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக படக்குழுவினர் சொல்றாங்க. தினங்கள்ல இந்த படத்தோட இந்த பாடல் காட்சி படமாக்கப்பட இருக்கிறதுனால அடுத்தடுத்த இடங்கள்ல ஷூட்டிங்கையும் நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க. தொடர்ந்து போட் படக்குழுவினர் அடுத்த கட்ட படப்பிடிப்பிற்காக ரஷ்யா செல்றதுக்கும் திட்டமிட்டு இருக்காங்களாம். மாஸ்கோவில் தொடர்ந்து 35 நாட்கள் அடுத்த கட்ட படப்பிடிப்பை எடுக்கிறதுக்காக படக்குழுவினர் திட்டமிட்டு இருக்கிறதாக சொல்றாங்க. ஏப்ரல் மாதத்துல இந்த படத்தோட படப்பிடிப்பு நிறைவடையும் நிலையில் ஆகஸ்ட் மாதத்துல படத்தோட ரிலீஸ் குறித்தும் திட்டமிடப்பட்டு வருது.